பிக் பாஸ்ல ஒரு போட்டியாளராக இருக்கக்கூடிய சனம் ஷெட்டியை பத்தி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இவங்க 1985 நவம்பர் மாதம் 12 கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல பிறந்திருக்கிறாங்க. இவங்க தனது பள்ளி படிப்பை சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் பிரான்சிஸ் ஆங்கிலோ இந்தியன் கேர்ள்ஸ் ஸ்கூலில் முடிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய இன்ஜினியரிங் படிப்பை கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருக்கக்கூடிய பிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அனைத்தையுமே சரளமாக பேசக்கூடியவங்க. சினிமாவில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க கொஞ்சம் வருஷம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஸ்ரீலங்கன் டாக்குமெண்ட்ரி ஒன்றில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதில் நடித்ததுக்கப்புறம் இவங்களுடைய நடிப்பு ஆர்வம் அதிகமாகவும் தொடர்ந்து மாடலிங் மற்றும் விளம்பரங்களில் நடிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் நிறைய டெக்ஸ்டைல் மற்றும் ஜுவல்லரி விளம்பரங்களில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ் சவுத் இந்தியா 2016 டைட்டிலும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் மீரா மீதனுக்கு தான் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில பிரச்சனைகளால் மீரா மீதன் கிட்டேருந்து டைட்டிலை வாங்கி சனம் ஷெட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த டைட்டிலை வின் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் தேடி வந்திருக்குது. இவங்களுடைய முதல் படம் அப்படின்னு பார்த்தா 2012 வெளியான அம்புலி. அந்த படத்துக்கு அப்புறமா இவங்க விலாசம், கதம் கதம், வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், சவாரி, வால்டர் அப்படின்னு இதுவரைக்கும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உட்பட 22 படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. தற்போது பார்த்திங்கன்னா இவங்க நடிகை அன்சிகா மற்றும் சிம்பு நடித்து கொண்டிருக்கக்கூடிய மகா படத்தில் நடிச்சுக்கிட்டு வராங்க. இவங்களும் பிக்பாஸ் 3 கலந்துகிட்ட தர்ஷனும் காதலிச்சிருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருக்குது. ஆனால் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வந்த பிறகு இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் தற்போது இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்ஷன் மேலே சனம் ஷெட்டி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. தற்போது பிக்பாஸ் சீசன் 4 கலந்துருக்கக்கூடிய சனம் ஷெட்டிக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவ் கமெண்ட்டும் வருது, இன்னொரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட்டும் வருது. ஸோ நீங்கள் பிக்பாஸ் சனம் ஷெட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் இவங்க வீட்டில் எத்தனை நாள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.